நேற்று பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பார்வையாளர்களை கடுப்பேற்றிய அனிதா சம்பத். நேற்று பிக்பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பமான சில நிமிடங்களிலேயே பாத்ரூமுக்குள் சென்று தேம்பி தேம்பி அழுதார் அனிதா சம்பத். இது பார்ப்பவர்களை கடுப்பேற்றியது. அது மட்டுமின்றி பிக்பாஸ் வீட்டில் உள்ள கன்ஃபெஷன் ரூமில் சென்று கதறி கதறி அழுதார். எதையாவது ஒரு விஷயத்தை வைத்து இழுத்துக்கொண்டே நாட்களை கடத்துவது அனிதா சம்பத்தின் வேலை. இது பார்ப்பவர்களை எரிச்சல் ஊட்டுகிறது. அவர் மேல் பரிதாபம் ஏற்படவே இல்லை. இப்படியும் ஒரு பெண்ணா என்று நெட்டிசன்கள் திட்டி வருகின்றனர். இப்படி அனிதா சம்பத்தின் ஒப்பாரியுடன் ஆரம்பித்த பிக்பாஸ் வீட்டில் அடுத்ததாக பாலாஜி முருகதாஸ். பிக்பாஸ் வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்த பாலாஜி முருகதாஸ் எழுப்பி ஹவுஸ் கீப்பிங் செய்ய சொன்ன அர்ச்சனா அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸை ரொம்பவே சண்டை போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினார் பாலாஜி. பாலாஜி முருகதாஸ் கேட்கிற கேள்விகளுக்கு பதிலுக்கு ரியா கூட பண்ண முடியாம அவங்கெல்லாம் ரொம்பவே திணறினாங்க. பிக்பாஸ் வீட்டில் அர்ச்சனா தலைமையில் இந்த வாரம் பாலாஜி ஹவுஸ் கீப்பிங் டீம்ல இருக்காரு. இந்த நிலையில ரொம்பவே டயர்டா தூங்கிக்கிட்டு இருந்தார் பாலாஜி முருகதாஸ். இதை கவனிச்ச அர்ச்சனா ஹவுஸ் கீப்பிங் கேப்டனா வேல்முருகன் கிட்ட எப்போ வீட்டை கிளீன் பண்ண போறீங்க, இப்ப பாலா தூங்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு ஆஜித் அனுப்பி பாலாஜி எழுப்ப சொன்னார் வேல்முருகன். எழுப்புன ஆஜித்திடம் நேற்று சமச்சு இதனை கேட்ட பாலாஜி கேப்டன் கொம்பு முளைச்சிருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு வம்புக்கு வந்தாரு. வந்த வேகத்துல வேல்முருகன் கிட்ட தூங்குறவனை எழுப்பி ஹவுஸ் கீப்பிங் செய்ய சொல்றதான் சரியில்லை அப்படின்னாரு. மேலும் பாத்ரூம் கிளீனிங்க அப்ப இப்படிதான் லெசன் செஞ்சீங்களா அப்படின்னு எதிர்கேள்வி கேட்டாரு. அடுத்த வாரம் நானும் தலைவராவேன், அப்போ எல்லாரையும் அம்மியில வச்சு அரைக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பெருக்கி தள்ள ஆரம்பிச்சார் பாலாஜி முருகதாஸ். இதை கவனிச்ச வீட்டின் தலைவர் அர்ச்சனா அம்மியில அரைக்க வைப்பேன் அப்படிங்கிறாரு என சக ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட ஹோமா சொன்னாங்க. அதை முதல் ஆளாய் சுரேஷ் சக்கரவர்த்தி கேட்க, நான் பொம்பளைங்க என்ற வார்த்தையை சொல்லவே இல்லை என்றார். மேலும் அம்மியில வச்சு யார அரைக்க வைக்க முடியும் அப்படின்னு கேட்க, எனக்கு தோணதான் பேசினேன் அப்படின்னு பாலாஜி முருகதாஸ் சொல்றாரு. நினைக்கிறதெல்லாம் இங்க பேச முடியாது பாலா, அது தப்பு அப்படின்னு ரியோ சொன்னாரு. அதுக்கு சரி வச்சுக்கோங்க அப்படின்னு பாலா கூற, அதைத்தான் கேட்கிறோம் அப்படி ரியோவும் சொன்னாரு. அதுக்குதான் பதில் சொல்லிட்டேனே அப்படின்னு ஒத்த வார்த்தையிலே பயங்கர கெத்தா பதில் சொல்லிட்டு பாலாஜி முருகதாஸ் அவர் வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. அர்ச்சனாவும் ஒரு பெரிய குரூப் ஏசன் டீமா இருக்க ரியோ நிஷா இதனால பயங்கர கடுப்பாயிட்டாங்க. இவங்கெல்லாம் ஒட்டுமொத்த டீமா சேர்ந்து அவரை நாமினேட் பண்றதும் அவரை கடுப்பேற்றுறதுமாக இருந்தாலும் எல்லாரையும் ஒரேயாள நினை எதிர்க்கிறது பாலாஜி முருகதாஸ். அவருக்கு வீட்டில் இருக்க எந்த ஆம்பளைங்களும் கை கொடுக்கல. ஆரி ஆகட்டும், ரமேஷ் ஆகட்டும், ஆஜித் ஆகட்டும் வீட்டில் சும்மா சாப்பிட்டுட்டு தேமையன் தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி பாலாஜி முருகதாஸ் ரொம்பவே ரஃப் அண்ட் டஃபா பயங்கர கெத்தா அலையிறது பார்வையாளர்கள் பிடிச்சிருக்கு. அதே போல தங்கம் சேகரிக்கும் டாஸ்க்ல ஆரி சேர்த்து வச்சிருந்த தங்கத்தை நைசா திருடிட்டு போயிட்டா சுரேஷ் சக்கரவர்த்தி. பிக்பாஸ் வீட்ல நேற்று டெய்லி டாஸ்க்ல தங்கம் சேகரிக்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டது. இதுல ஹவுஸ்மேட்ஸ் 4 பேர் கொண்ட குழுக்களாக இணைந்து தங்க சுரங்கம் இருக்கும் அறைக்குள்ள சென்று கொட்டி கிடக்கும் தங்கத்தை அவங்க சேகரிக்கணும். அப்படி அதிகமாக தங்கம் சேகரிக்கும் போட்டியாளருக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கும் அப்படின்னு கூறினார் பிக்பாஸ். இதை தொடர்ந்து எல்லாரும் போட்டி போட்டுக்கொண்டு தங்கத்தை பொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கத்தை ஓடி ஓடி பொறுக்கின டயர்ட்ல தான் படுத்திருக்க பெட்லே தங்கத்தை வச்சுக்கிட்டே தூங்கிட்டார் ஆரி. அதனை பார்த்த சுரேஷ் சக்கரவர்த்தி நைசா திருடிட்டு போயிட்டாரு. அவருடன் ஆஜித் மற்றும் ஜித்தன் ரமேஷ் ஆகியோரும் கூட்டாக சேர்ந்து அதை பண்ணாங்க. தொடர்ந்து தங்கத்தை பாத்ரூம்ல ஒழிச்சு வச்சார் சுரேஷ் சக்கரவர்த்தி. அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த ஆஜித் தனக்கும் பாதி பங்கு வேண்டும் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு கட்டாயம் தர்றேன் அப்படின்னு சுரேஷ் சக்கரவர்த்தி சொன்னாரு. பின்னர் தனது தங்கம் திருடப்பட்டதை அறிந்த ஆரி கார்டன் ஏரியாவில் அமர்ந்திருக்கும் சிவானி கிட்ட, யார் என் தங்கத்தை எடுத்தது அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாரு. அதற்கு சுரேஷ் சக்கரவர்த்தியும் ஆஜித்தும் தான் என சிவானி சொல்லிட்டாங்க. மேலும் யார் பிரித்து கொண்டது என்று தெரியாது, ஆனால் அவர்கள் தான் எடுத்தாங்க அப்படின்னு சிவானி போட்டு கொடுத்தாங்க. இந்த பிக்பாஸ் தங்கம் சேகரிக்கும் டாஸ்க்கை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக்பாஸ் வீட்டுல பிரத்யேக தங்க சுரங்க அறை அமைக்கப்பட்டிருந்துச்சு. அதுல ஹவுஸ்மேட்ஸ் 4 பேர் கொண்ட குழுக்களாக பிரிஞ்சு தங்கத்தை சேகரிக்க சொன்னார் பிக்பாஸ். அதன்படி ஹவுஸ்மேட்ஸ் அலாரம் அடிக்கும் பொழுது வீட்டுக்குள்ளே போக வேண்டும், மீண்டும் அலாரம் ஒழித்தவுடன் வெளியே வர வேண்டும். இதுதான் சட்டம், இதுதான் விதி. அதே போல பாலாஜி சம்யுக்தா உள்பட 4 பேர் தங்க சுரங்கம் உள்ள அறைக்குள்ள போனாங்க. அப்போது பாலாவா துணியை எடுத்துக்கிட்டு உள்ளே சென்றதை பார்த்த சனம் ஷெட்டி அவரை அழைத்து, இதெல்லாம் எடுத்துக்கொண்டு உள்ளே போகக்கூடாது, அதுதான் ரூல் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதையெல்லாம் கேட்காம உள்ள போன பாலாஜி மற்றும் அவரது குழுவினர், அதன் பிறகு வெளியே வந்த பாலாஜி, நீ ஏன் என்னை தடுத்த அப்படின்னு சனம் ஷெட்டியே கேட்டாரு. தொடர்ந்து பேசிய சனம் ஷெட்டி, ரூல் அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நீ மட்டும் இதெல்லாம் எடுத்து போகிறாய் என அவர் கையில் இருந்த கூடையை குறிப்பிட்டார். மேலும் நீங்கள் செய்தால் சரி, மற்றவர்கள் செய்தால் தவறா அப்படின்னு ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு. தொடர்ந்து பேசிய சம்யுக்தா, நீ யார் எங்களை சொல்ல, நீயும் போட்டியில தானே, ஏன் எங்களை சொல்ற, என்ன நடந்தாலும் அதில் நீ பேச வேண்டும், எல்லாத்துலயும் நீ தலையிட வேண்டும் என சனம் ஷெட்டி வெளுத்து வாங்கினாரு. இதனை பார்த்த ரசிகர்கள், அப்பாடா இப்பயாவது சம்யுக்தாக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களே அப்படின்னு பார்த்தாங்க. இப்படியாக நேற்றைய பிக்பாஸ் நிகழ்ச்சி நடந்து முடிந்தது.
இன்றைய பிக் பாஸ் நிகழ்ச்சியில மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆரம்பமான ப்ரமோவே அமக்கலமா இருக்கு. எனக்கு என்னமோ வனிதா விஜயகுமார் ரீப்ளேஸ் பண்ணதான் அர்ச்சனா வந்திருக்காங்களோன்னு தோணுது. தினந்தோறும் அர்ச்சனா அன்கோவுக்கும் பாலாஜி முருகதாஸ்க்கும் நடக்கிற சண்டையே சுவாரஸ்யமா தான் இருக்குது. இப்ப எல்லாம் பாலாஜி முருகதாஸ்க்கும் அர்ச்சனாவுக்கும் நடக்கிற சண்டை பார்வையாளர்கள் ரொம்ப சந்தோஷப்படுத்துது. நிறைய பேர் பாலாஜி முருகதாஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க. இவ்வளவு பேர் கூட்டமா இருக்கும்போது ஒருத்தன் எதிர்த்து நிக்கிறானே அப்படின்னு அவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. இன்று காலையில வெளியான ப்ரமோல ஒரு மிகப்பெரிய கதறல் சம்பவம் நடந்திருக்கு. அர்ச்சனாவும் ரியோவும் சேர்ந்து பாலாஜி முருகதாஸ் போட்டு காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சிறாங்க. அது மட்டும் இல்லாம அர்ச்சனா அவங்களோட எரிச்சலான பாடி லாங்குவேஜை காமிச்சு பாலாஜி வெறுப்பேத்துறாங்க. அவரை பார்த்து கைகளை தட்டியும் பெரிய கும்புடு போட்டும் பார்க்கவே ரொம்ப இரிட்டேட் பண்ற வகையில அர்ச்சனா பிஹேவ் பண்றாங்க. அதற்கு கேப்டன் செய்தது எனக்கு பிடிக்கவில்லை, ஆகையால் கேப்டனை பிடிக்கல அப்படின்னு பாலாஜி ஓபனா சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம ரியோவும் தன் பங்குக்கு பாலாஜியை டார்கெட் பண்ணி வம்பு பண்றாரு. தொடர்ந்து பேசும் அர்ச்சனா, அப்படியெல்லாம் இருக்க முடியாது, உனக்கு பிடிக்குதோ இல்லையோ அடுத்த நாலு நாளைக்கு கேப்டன் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும் அர்ச்சனா சொல்றாங்க. அதுக்கு முடியாது என மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றாரு பாலாஜி முருகதாஸ். கார்டன் ஏரியாவில் போடப்பட்டிருக்கும் டேபிள் சேர்ல தனியா அமர்ந்து கண்ணீர் விடுறாரு. இந்த பிக் பாஸ் வீட்டுல முதல் முறையா பாலாஜி அழுகிற சீன் இப்பதான் வருது. கண்கள்ல வழியிற கண்ணீரை தான் போட்டிருக்கும் டி ஷர்ட்ல எடுத்து தொடச்சுக்கிறாரு பாலாஜி முருகதாஸ். இப்படியாக பிக் பாஸ் நிகழ்ச்சி முதல் ப்ரமோ சில செய்திகளை சொல்லுது. இதை பாத்துக்கிட்டு இருக்க நெட்டிசன்கள் பாலாஜி முருகதாஸோட ரஃப் அண்ட் டஃப் அந்த ஆட்டிடியூடு வந்து அர்ச்சனாவில தாங்கிக்க முடியல. எல்லாரையும் அவங்களுக்கு அடங்கி போக வைக்க ட்ரை பண்றாங்க. பாலாஜி முருகதாஸ் கெத்தா இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம அவங்க டீமா சேர்ந்து அவரை காலி பண்ண ட்ரை பண்றாங்க. இருப்பினும் வர இருக்க நிகழ்ச்சிகள கண்டிப்பா சுவாரஸ்யம் குறையாம அர்ச்சனாவுக்கும் பாலாஜி முருகதாஸ்க்கும் நிறைய சண்டைகள் காத்துக்கிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்று இரவு 9:30 பிக் பாஸ் நிகழ்ச்சியில. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம முத்திரையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.